பணிவுக்கு விளக்கம் சொல்லும் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பணிவுடையன் அப்படின்னா பணிவு, வணக்கம் உள்ளவன். ஐயோ பெரியவங்க வந்தால் வணங்குவது, வணங்கி வீட்டில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி தன்னை நோக்கி வருகின்ற போது எந்திரிச்சு மரியாதை காட்டணும். நல்லா இருக்கு புண்ணியாவதி, நல்லா இருக்கு, அதனால் எவ்வளோ மரியாதை, எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்து மரியாதை மதிக்கிறாங்கன்ற. அப்போ குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி மண் ஒரு பணிவு, வீட்டு தெரிவிக்கும் போது பணி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ரொம்ப திமிரு பிடிச்சுருவான், திமிரு பிடிச்ச அவன் அவன் நினைத்தே பாவியாயிடுவான். இந்த கால் மேலே கால் போட்டு என்ன என்ன விஷயம் சௌகரியமாக இருந்தான், ஐயோ எவ்வளோ பணிவு, எவ்வளோ பணிவு ஒன்று, அதை அந்த செய்கையே அவனை பாவியாக்கும். அதை மதித்து ஒரு மரியாதையை தந்தா நல்லா நல்ல புண்ணியவான் அப்படிவான். இந்த பணிவுடையன் இன்சொல்லன் ஆதல், பணிவும் வணக்கமும் இன்சொல் இனிமையாக பேசினால் அதுவே ஒருவருக்கு அணிகலன். இன்சொல்லனாதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்று பெறார், மற்று என்பது அசைநிலைன்னு சொல்லுவான். முதல் பாடலும் இன்சொலால் அதுவும் அசைநிலை. ஆக என்ன சொல்கிறான் வள்ளுவன், வணக்கம் உள்ளவனாகவும் இன்சொல் இனிமையாக பேசுவதே ஒருவனுக்கு அணிகலன், மற்ற அணிகலனா அணிகலன் அல்ல. அழகு தருவது பணிவும் இன்சொற்கள் தான். இது சுருக்கமாக. அடுத்து அல்லவே ஆறாவது பாடல், அல்லவே தேய அறம்பெருகும், பாவம் தேய புண்ணியம் பெருகும், அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின். இவன் இதயத்தில் உண்மை தெரிந்தாதானே நல்லவை நாடுதல், அற நாடுதல் என்பது ஆராய்தல், இதயத்தில் நாடுதல் வேண்டும். சரி ஒரு கருத்து சொல்லுகிறோம், அதை மற்றவனை மடையனாக்கூடாது. வாங்க உட என்ன உடம்பு சரியில்லையா, அடையாயா குல தெய்வத்துக்கு போய் ஒரு கோழியை வெட்டு, கோழியை அருன்னு நானா, அடை முன்னையே செய்த பாவம் தையா இந்த அளவுக்கு வந்திருக்கு, முன்னே உங்கள் குல தெய்வத்துக்கு போய் ஒரு கோழி ஆடு கோழி வெட்டு, கோழி அரு ஆடு வெட்டுன்னு போச்சு, சனியம் படிக்குது, முன்னே செய்த பாவம் மறுபடி சூழ்ந்துக்கும். சரி சாமிக்கு போய் பால் விஷயம் தேனை விஷயம் செய்யணும், இதில் இல்லாமல் பிரச்சனை தீரப்போகுது. இப்படி சொல்லி அவன் பிறகுத்துன்போம், என்னையா பிரச்சனை என்ன, யாரும் என் வீட்டில் செய்வனே செஞ்சிட்டானே, உனக்கு யாரையா செய்வனே செய்வான், அவனும் மனுஷன் நீயும் மனுஷன், ஏன் ஏமாந்து போகிறீங்க, யாரும் செய்வனே செய்ய முடியாது, இப்படியெல்லாம் போட்டு வளட்டாத, போ நாலு பேர்த்து கண்ணாதானே செய் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் உண்மைத்து பொருள் தெரிஞ்சவனு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் அங்கே போ இங்கே போ அந்த ஜோசியரை பாரு, இந்த பரிகாரம் என்பதே இந்த உலகத்தில் பரிகாரம் வேறு எதுலேயுமே இல்லை. உடம்பு சரியில்லையா, வியாபாரம் சரியில்லையா, திருமணம் தடப்படுதா, கல்வி தடப்படுதா, உடல் ஆரோக்கியம் இல்லையா, விவசாயம் சரியில்லை, எதை எதுக்கறதா எதை எடுத்தாலும் சரி ஒரே பரிகாரம் பசி ஆட்டி வைத்தல். இதை சொல்லுகின்றவன் தான் உண்மை போல இருந்தவனாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சுத்தல் விடுவான், அதுக்கு பரிகாரம் தேடுமா, இதுக்கு பரிகாரம்மா, அவனை மந்திரவாதியை கூப்பிட்டு வருவான், மந்திரவாதியை அழைத்து அவனுக்கிட்ட அது அப்படியுமா இப்படி ஓட்டு புலட்டுவான், இப்படி ஒரு மயக்க நிலை இருக்கும். அவன் சொல்லுவான் பாவம், இது பாவத்தின் சின்னம், இது இந்த மயக்கம் பாவத்தின் சின்னம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.